தேசிங்க ராஜா திரைப்படத்தில் கல்யாண மண்டபத்தில் ஒரு காட்சிங்க. அடிச்சு பிடிச்சி பந்தியில் உட்காந்து நம்ம சிங்கம்புலி சோறு ரசம் சாம்பார்னு ரெண்டு தடவை வாங்கிட்டு பாயசம் எங்கடா அப்படின்னு கேட்பாரு. அந்த சீனுக்கு சின்ன பசங்கள்லேருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் சிரிக்காதவங்களே இல்லைங்க. சிங்கம்புலியை நகைச்சுவை நடிகராக எல்லாருக்குமே தெரியும், ஆனால் ஒரு இயக்குனராக நிறைய பேருக்கு அவரை தெரியாது. இந்த வீடியோவில் சிங்கம்புலி அவர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு தமிழ் சேனல். சிங்கம்புலி அவர்களுடைய சொந்த ஊர் தேனி மாவட்டத்தில் உள்ள பெரிய குளம். 1968 பிறந்திருக்காரு. இவருடைய வயசு தற்போது 50 ஆகுதுங்க. பெங்களூரில் ஒரு கல்லூரியில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சினிமா துறையின் மீது இருந்த ஆர்வத்தால் சென்னைக்கு வந்திருக்காருங்க. இயக்குனர் சுந்தர்சி அவர்கள்கிட்ட முதல் முறையாக உதவி இயக்குனராக சேர்ந்திருக்காரு. அப்போது சுந்தர்சி அவர்கள் நடிகர் அஜித்தை வச்சு உன்னை தேடி என்ற திரைப்படத்தை இயக்குனாருங்க. அந்த படத்துக்கு வசனங்கள் எழுதுகிற வாய்ப்பும் நம்ம சிங்கம்புலிக்கு கிடைச்சிருக்கு. அந்த படத்தின் மூலமாகத்தான் சிங்கம்புலி அவர்களுக்கு நடிகர் அஜித் வந்துட்டு அறிமுகமாகிறாரு. அஜித் கிட்ட அவருடைய கதையை சொல்லி நடிக்கவும் சம்மதம் வாங்கிட்டாருங்க. அஜித்தை வச்சு அவர் இயக்கிய திரைப்படம் தான் ரெட். 2002 இந்த திரைப்படம் வெளியானதுங்க. படம் வந்துட்டு போதுமான அளவுக்கு வெற்றி அடைஞ்சது. இன்ன வரைக்கும் ரசிகர்கள் மத்தியில் இந்த படம் வந்துட்டு ஒரு நல்ல இடத்தையும் பிடிச்சிருக்கு. 2வது திரைப்படம் நடிகர் சூர்யா அவர்களை வச்சு மாயாவை திரைப்படங்க. இந்த படம் இவருக்கு கை கொடுக்கலைங்க. இயக்குனராக மட்டும் இல்லாமல் அருணாச்சலம் ரேணிகுண்டா போன்ற திரைப்படத்துக்கு ரைட்டராகவும் இருந்திருக்காரு சிங்கமுலி. 2009 வெளியான நான் கடவுள் திரைப்படத்தில் தான் முதல் முறையாக ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்க அறிமுகமாகிறாரு. அதுக்கப்புறம் 2வது திரைப்படம் மாயாண்டி குடும்பத்தார். இந்த படத்தில் நடித்த நிறைய நட்சத்திரங்கள் இயக்குனர்கள் தாங்க. இந்த கதாபாத்திரம் இவருக்கு ஒரு நல்ல பெயரை வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுவரைக்கும் 30 மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிட்டாரு நம்ம சிங்கமுலி. மனம் கொத்தி பறவை திரைப்படத்தில் மோடு முட்டி கதாபாத்திரமும் தேசிங்கராஜா திரைப்படத்தில் கௌசிக் கதாபாத்திரமும் ரசிகர்களோட மனம் கவர்ந்தவை அப்படின்னு சொல்லலாம். 2018 10 மேற்பட்ட திரைப்படங்களில் நம்ம சிங்கம்புலி வந்துட்டு நடிச்சுட்டு வராரு. உதவி இயக்குனராக, ஒரு கதாசிரியராக, ஒரு நடிகராக என எல்லா பரிமாணத்திலையும் வளம் வர்றவர் தான் சிங்கம்புலி. நிறைய மீம் கிரியேட்டர்ஸ் இவரோட டெம்ப்ளேட்டை வந்துட்டு பயன்படுத்திட்டு வராங்க. இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.